இடஒதுக்கீட்டின் வரலாறு என்கிற தலைப்பிலே பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இடஒதுக்கீடுடைய வரலாறு வேத காலத்திலிருந்தே துவங்குகிறது. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கலாம். ஆமாங்க, அப்பவே ஒரு வகையான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ரிக்வேதத்தினுடைய, அதுதான் இருக்கிற வேதங்களிலேயே பழமையானது. அதில் புருஷ சூக்தம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் புருஷன் எனப்படுகிற அந்த கடவுளினுடைய சிரசிலிருந்து பிறந்தவர் பிராமணர், தோளிலிருந்து பிறந்தவர் சத்திரியர், தொடையிலிருந்து பிறந்தவர் வைசியர், பாதத்திலிருந்து பிறந்தவர் சூத்திரர், அதையும் தாண்டி பிறந்தவர் பஞ்சமர் என்பதுதான் அந்த புருஷ சூக்தம். சொல்லப்போனால் அதில் பஞ்சமர் பற்றி எந்த வரமும் வராது, அவங்களை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படின்னா பாருங்க, இந்த நான்கு வருணங்களுக்கும் தனித்தனியாக இடம் கொடுத்துட்டாங்கல்ல, இதுவே இட ஒதுக்கீடு தானே. பிராமணருக்கு தலை, சத்திரியருக்கு தோள், வைசியருக்கு தொடை, சூத்திரருக்கு பாதம்தான். இதிலே ஒரு அடுக்கு நிலை, ஒரு படிநிலை இருக்குது. ஆகவே இதுவே இட ஒதுக்கீடு தான். இந்த வேத இந்த சுலோகம் இதுதான் எல்லாத்துக்கும் மூலாதாரம். ஏன்னா அது புனிதமானது. வேதம் எந்த அளவுக்கு புனிதமானதுன்னா பல பேருக்கு தெரியாது. அது அனாதிகாலம் தொட்டு இருப்பது. அப்படின்னா கடவுளால் கூட படைக்கப்படாதது. இப்படியெல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக அதில் இருக்குன்னா அது அப்படியே ஏற்க வேண்டியது. அதில் மேற்கொண்டு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. இதன் அடிப்படையில் தான் பிற்காலத்திலே தர்மசாஸ்திரங்கள் என்று பல அதர்ம சாஸ்திரங்கள் எழுதப்பட்டன. மனு தர்ம சாஸ்திரம் பற்றி பலருக்கும், நம்முடைய இளைஞர்களுக்கும் தெரிந்திருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வருணத்தவருக்கு என்னென்ன கடமைகள் என்று இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பிராமணருக்கு என்ன கடமைகள், சத்திரியருக்கு என்ன கடமை, வைசியருக்கு என்ன கடமை, சூத்திரருக்கு என்ன கடமை, பஞ்சமருக்கு என்ன வேலை என்று. அதிலும் குறிப்பாக சூத்திரர்களை பொறுத்தவரை அந்த முதல் மூன்று வருணத்தவருக்கு தொண்டு ஊழியம் செய்வது தான் அவருடைய கடமை. வேலை முடிஞ்சு வச்சு பஞ்சமரை கணக்கிலே வச்சுக்கல. அவங்க வந்து சூத்திரர்கள் கிட்டத்தட்ட அடிமைகள் என்றால் பஞ்சமர்கள் அடிமைகளே தான். ஆக அத்தகைய ஒரு சமூக கட்டமைப்பை தான் அந்த சாஸ்திரங்கள் வலியுறுத்தின. அது ஏதோ சாஸ்திரங்களில் புத்தகங்கள் அந்த காலத்தில் எழுதி வச்சதை போய் இப்போ பேசுகிறீங்களே என்று சிலர் நினைக்கக்கூடும். ஆனால் அன்றைக்கு அதுதான் அரசியல் சாசனங்கள், அன்றைக்கு அவைதான் நடப்பு சட்டங்கள். இப்போ பாருங்க, நம்மளே தெரியாமல் பிரமாதமாக பேசுவாப்பில்ல, மனுநீதி சோழனியான். அப்படின்னா இந்த மனு அதர்ம சாஸ்திரம் இருக்கே, பிறப்பின் அடிப்படையில் பேதம் காட்டுகிற இந்த சாஸ்திரம் இருக்கே, இந்த சாஸ்திரத்தை ரொம்ப கராராக கடைப்பிடிச்சு ஆட்சி நடத்தினவன் தான் மனு நீதி, படியான சோழம். அப்போ எத்தகைய அநீதி ஆட்சியாக அது இருந்திருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். அது ஏதோ மனு தர்ம காலத்தில் மட்டும் இருந்தது அல்ல, அது தொடர்ந்து வந்தது. இந்த கட்டமைப்பு, இந்த வருணாசிரம கட்டமைப்பு, அதற்குள் இருந்து பல நூறு சாதிகள் பிறந்தன. பிராமணர்களுக்குள்ளே சாதிகள், சத்திரியர்களுக்குள்ளே சாதிகள், வைசியர்களுக்குள்ளே சாதிகள், சூத்திரர்களுக்குள்ளே ஏகப்பட்ட சாதிகள், பஞ்சமர்களுக்குள்ளும் பல சாதிகள். ஆக நூற்றுக்கணக்கில் போச்சு. பிறகு பல வகையாக அதை பிரித்ததெல்லாம் இடக்கை வலங்கை சாதிகள் என்ன பிரிவினைகள் எல்லாம் அப்புறம் என்ன பிற்காலத்தில் வந்தது. ஆங்கிலேயர்கள் இங்கே வந்த பொழுதும் இங்கே ஏகப்பட்ட சாதிகள், அவர்களுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதெல்லாம் எப்படி குரூப் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த சாதிகளை அவங்க எப்படியெல்லாம் வகைப்படுத்தினார்கள் வினோதமான முறையிலே என்பது பற்றியெல்லாம் நான் எனது தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் இரு நூற்றாண்டு வரலாறிலே ஒரு முன்னுரையாக கொடுத்திருக்கிறேன். நேரங்கிறது நான் அதுக்குள்ளே போகலை. மேலும் நான் இதை அதிகமாக விளக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு வரைக்கும் சாதி கொடுமை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சாதியுடைய மிக முக்கியமான குணம் என்ன, அந்தந்த சொந்த சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும்.
அப்ப குழந்தையுடைய பிறப்புக்குள்ளேயே அது சாதி வந்துடணும். இது அகமண முறை. சாதி விட்டு சாதி மாறி திருமணம் செய்தால் சாதி ஆணவ படுகொலைகள் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நடக்குது என்றார். இந்த சாதியம் எந்த அளவுக்கு இருக்கு? அப்ப சாதிக்கு தகுந்த மாதிரி தான் வேலைகள், முன்பு வருணத்துக்கு தகுந்த மாதிரி வேலை, அதிலிருந்து சாதிகள் உருவாகி சாதிகளுக்கு தகுந்தாற்போல் வேலை. குறிப்பாக மிக அடிப்படையான விஷயத்தை பிடுங்க நாங்கள், அதுனா கல்வி. கல்வி மிக முக்கியமான விஷயம். ஒரு நல்ல வாக்கியத்தை பார்த்த ஒரு அறிஞர் சொல்லியிருந்தார், எதிர்காலத்துக்கான கடவுச்சீட்டு கல்வி, அதாயா பாஸ்போர்ட்டு, அது இருந்தால் தான் எதிர்காலத்துக்கு நீங்கள் போக முடியும். ஒரு பரம்பரையினுடைய தன்மையே மாற்றிடுறதில்ல. ஒரு பிள்ளை பட்ட படிப்பு அல்லது உயர்பட்ட படிப்பு படித்தோ நல்ல வேலைக்கு போனால் பிறகு அந்த குடும்பம் வேற மாதிரி நிலைமை போகுது. ஆகவே கல்வி என்பது மிக முக்கியமானது. அதனுடைய தலையெழுத்தையே, ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தையே, அதனுடைய வருங்கால பரம்பரையின் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. அந்த கல்வியை பிடிக்க வச்சுக்கிட்டாங்க முதல் 3 வருணத்தவர். பிறகு அதிலிருந்து வந்த சாதிகள் மட்டும்தான், அதாவது உயர் சாதியினருக்கு மட்டும்தான் கல்வி கற்கிற உரிமை, கல்வி கற்றுத்தருகிற உரிமை. அது கடைசி வரைக்கும் வெள்ளக்காரை வந்த பார்த்த பொழுதும் கூட இங்கே வந்து திண்ணை பள்ளிக்கூடங்கள், திண்ணைகள் அந்த பள்ளிகள் எல்லாம் உயர் சாதி தெருவில் தான் இருக்கும். அந்த தெருக்குள்ளே சூத்திரர்களும் பஞ்சபுரங்களும் நடக்கவே முடியாது. அதுவும் முன்வாசல்கிட்டே போக முடியாது, புறவாசல் வழியாக தான் போகணும். ஆக இந்த அடிப்படையில் மிக கராராக கல்வி கண்ணை பிடுங்கினார்கள். அப்படி என்றால் என்ன ஆகும்? உயர் வேலைக்கு போக முடியாது. அந்த காலத்தில் ராஜாக்கள், அரசவை, அரசு உத்தியோகம், கல்வி இல்லாமல் எப்படி போக முடியும்? கணக்கு வழக்கு பார்க்க கூட தெரியாது. ஆக இந்த அடிப்படையில் பெரும்பாலான சூத்திர மக்களையும் அனைத்து பஞ்சம சாதி மக்களையும் கல்வி ரீதியாக ஒடுக்கி அதன் மூலமாக சமூக ரீதியாகவும் ஒடுக்கி வைத்தார்கள். அதற்காகத்தான் ஏகப்பட்ட தீண்டாமை வரையறைகளை உருவாக்குனாங்க. எது எடுத்தாலும் தீட்டு தீட்டுன்னு சொல்லி அவங்கள ஒடுக்குனாங்க. ஆக இவ்வளவும் நடந்த நிலைமையில் ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீடு, இந்த சாதிக்காரங்க தான் படிக்கணும், இந்த சாதிக்காரங்க தான் இந்த முக்கியமான வேலையை பார்க்கணும், மற்ற சாதிக்காரங்க படிக்க முடியாது, மற்ற சாதிக்காரங்க அரசு வேலைக்கு போக முடியாது என ஒரு வகையான இடஒதுக்கீடு இருந்துச்சு. இப்போ அந்த அநீதியான இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்க இன்னொரு வகையான இடஒதுக்கீடு தேவையாக இருந்தது. ஆகையா அதை சரி செய்ய, இதை அந்த அநீதியை சரி செய்ய, அந்த அநீதியான இடஒதுக்கீட்டை சரி செய்ய ஒரு நீதியான இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல, இது இந்த மக்களின் உரிமை. இதுதான் அடிப்படையான விஷயம். இடஒதுக்கீடை பற்றி நாம் புரிந்து கொள்ள, அது இந்திய சமுதாயத்திலே சாதி அடிப்படையிலே, இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமையும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். ஆக அவங்களுக்கு இதே போல அநீதி என்பது இழைக்கப்பட்டது. ஆனால் சாதி தான் இன்னும் மேலோங்கி இருந்தது. பெண்களை பொறுத்தவரையில் ரெட்ட கொடுமை, சாதி அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்டாங்க, பாலின அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்டாங்க. இதுதான் இருந்த நிலைமை. ஆகவே இடஒதுக்கீடு தேவை, இது முதல் அம்சம். ரெண்டாவது அம்சம், இடஒதுக்கீடுன்னு சொன்னாலே என்னங்க, இன்றைக்கும் நடந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் வந்து அந்த அடிப்படையில் அப்படிங்கிறீங்க? என்றைக்கும் நடந்தது இல்லைங்க, என் குடும்பத்தில் நடந்தது. என் தாத்தாவை நீங்கள் படிக்க வைக்க விடலை, எங்கள் அப்பாவையும் படிக்க விடலை. ஆமாம், என் குடும்பத்தில் நான் தான் உயர்பட்ட படிப்புக்கு போனவேன் முழு பரம்பரையிலேயே. இதே போல் நம்முடைய வாலிபர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அநேக பேருடைய குடும்பத்தினுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். அப்படி படிக்காத ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வரும் பொழுது அவனுக்கு இந்த இடஒதுக்கீடுங்கிற அடிப்படையில் அனுமதி தரணும் கல்வி நிறுவனத்தில், அரசு பணியில், பொதுத்துறை நிறுவனங்களில். என வருவதிலே ஒரு நியாயம் இருக்கு, ஒரு வரலாற்று நியாயம் இருக்கு, ஒரு சமூக நியாயம் இருக்கு, அதைத்தான் சமூக நீதி. இதை என்னுடைய அன்பான வேண்டுகோள், யாருக்கிட்ட முக்கியமாக சொல்லணும்னா நம்ம செய்கிற தப்பு நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கோம்.
உயர் ஜாதி வீட்டு பிள்ளைகள் இருக்குல்ல, இப்ப அவங்ககிட்ட இதை சொல்லணும். பாவம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, நான் கூடுதல் மார்க் வாங்கியிருக்கேன், என்னை விட ஒரு ரெண்டு மார்க் தான் கம்மியாக இருக்கும், ஏன்னா குறைஞ்சபட்சம் அந்த தகுதி இருந்தால் தான் போக முடியும். இருந்தாலும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் நான் கூட வாங்கினேன் இருந்தால், ஆனால் எனக்கு கிடைக்கல, ஆனால் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால அந்த பிசி மாணவருக்கோ அல்லது எஸ்சி மாணவருக்கோ அல்லது எஸ்டி மாணவருக்கோ கிடைச்சி போச்சுக்களே. இந்த பழைய பாவம் பண்ணாங்கிறதுக்காக நான் தண்டனைக்கு. அப்போ சொல்லணும், தம்பி பழைய பாவம் என் காலை கட்டி போட்டுச்சு, ஆனால் பழைய காலத்தில் உனக்கு அந்த பாவம் இல்லை, அப்போ உனக்கு ஒரு விதமான சமூக சௌகரியம் இருந்துச்சுல, அதனாலேயும் கூட நீ இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் கூட வாங்கியிருக்கலாம்ல. உங்கள் அப்பா அம்மா படித்தவங்க, உங்கள் தாத்தா பாட்டி படித்தவங்க, உங்கள் தாத்தா ஜட்ஜாக இருந்திருப்பார், உங்கள் அப்பா வக்கீலாக இருந்திருப்பார் அல்லது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பார். இந்த நிலைமையில் உனக்கு அந்த சூழல், அந்த சூழலும் ஒரு காரணம் ரெண்டு மார்க் கூட வாங்கினதுக்கு. இதை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள், புரிந்து கொள்வார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம் கவனிச்சிக்கலாம், இப்போ தாங்க சில கோஷ்டி கிளம்பி, குறிப்பாக சங் பரிவார கோஷ்டி கிளம்பி இடஒதுக்கீடுக்கு எதிராக அவங்க நிலைப்பாடு, அது கூட ரகசியமாக தெரிஞ்சுக்கிறாங்க, பழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆமாம் நாங்கள் இடஒதுக்கீடு எதிர்க்கிறோம்னு உள்குத்து வேலை தான் செய்வாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள விசேஷம். ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ஜாதிக்காரங்களும் இந்த இடஒதுக்கீடை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். ஆகவே அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் அன்போடு இந்த வரலாறை சொல்லணும். வரலாறு ரொம்ப முக்கியம். நீங்கள் கடந்த கால நிலைமையை சொல்லாமல் இன்றைய நிலைமையை, இன்றைய இந்த சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஒன்று. இரண்டாவது, என்ன தான் நீங்கள் சொன்னாலும் இடஒதுக்கீடுனா தகுதி திறமை அடிபடுதலுங்க. இந்த பையன் கூடுதல் மார்க்கு ஒன்றோ ரெண்டோ கூடுதல் தானே, அப்போ திறமை தகுதி என்ன வரும் பொழுது அந்த பையனை விட இவன் கூட தானே, அப்போ அவனுக்கு தானே வேலை கொடுக்கணும், அப்போ தகுதி திறமை போச்சுல. ஆனால் என்ன ஒரு மிக முக்கியமான அம்சம் என்றால், அப்படி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இடம் மறுக்கப்பட்ட, வாய்ப்பு மறுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் என்றைக்குமே வர முடியாதே. நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே ஐயா தகுதியை தீர்மானிக்க முடியும். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வாசல்லையே வழி மறிச்சிங்கன்னா, கல்லூரியில் இடம் தர மறுத்தீங்கன்னா எப்படியா உள்ளே வருவாப்பில்ல? அப்படி தான் நடக்குது இன்றைக்கி ஐஐடியில். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியும், இவ்வளவுக்கு பிறகு. ஆகவே இந்த தகுதி திறமை என்கிற வாதம் நியாயமற்றது என்பதை சொல்ல வேண்டியது. அதான் காமராஜர் ரொம்ப நைஸாக கேட்பார், என்னையா எந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பிச்சா இருந்த பிள்ளை ஊசி போட்டு யார் செத்து போயிருக்கா, எந்த பஞ்சமர் வீட்டு டாக்டர் ஊசி போட்டு செத்து போயிருக்கா, அவங்களும் நல்லா தானே வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னு அவருடைய மொழியிலேயே அந்த காலத்தில் பதில் சொல்கிறார். இப்போ நான் ஒன்று நினச்சி பார்க்குறேன், இடஒதுக்கீட்டினால் தகுதி திறமையெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என சொன்ன ஒரு கோஷ்டி தான் இந்த உயர் சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு என்றவுடன் வேக வேகமாக அதை வரவேற்றது. அடேங்கப்பா என்ன வேகம், நம்ம மத்திய அரசு மோடி அரசும் பாஜக அரசும் அதை மட்டும் நிறைவேற்றதில்ல, ஒரு வாரமும் 10 நாளைக்குள்ளேயோ கிளீன்லாந்து சட்டத்தை கொண்டாந்து அமல்படுத்தி விட்டாங்கல்ல, என்ன வேகம் உண்மையிலேயே. அதில் தான் ஒரு புல்லட் ட்ரெயின் விட்டது நம்ம மோடி. இப்போ நான் கேட்குற கேள்வி, இடஒதுக்கீடுனால தகுதி திறமை பாதிக்கப்படுது என சொன்ன சங் பரிவாரமே அல்லது ஒரு தவறான நோக்கத்திலிருந்து சொன்ன மனுவாதிகளே, இந்த 10% இடஒதுக்கீட்டை மட்டும் ஏன் உற்சாகமாக வரவேற்றீங்க? இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு தானையா, அதுலேயும் அப்போ தகுதி திறமை பிரச்சனை வருதுல்ல, கேள்வி வருது. இன்னும் கூட வேடிக்கை என்னன்னா, சில பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது சில அரசுத்துறை நிறுவனங்களில் இந்த தேர்வு வச்சு அந்த பணி ஆள் எடுக்கிறாங்களே, அப்போ அந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு 76 வருதுன்னா இந்த உயர் ஜாதி ஏழை பிள்ளைகளுக்கு வெறும் 26 தாங்க வருது. அப்படின்னா என்னாச்சு, இந்த இடஒதுக்கீடு வந்து தகுதி திறமை அடிபடுதுன்னு சொல்கிறதா? நீங்கள் அது பூரா எடுத்து பாருங்க. ஆகவே இதெல்லாம் போலியான வாதங்கள், சுயநலத்திலிருந்து எழுந்த வாதங்கள்ங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சு. இந்த 10% இடஒதுக்கீட்டை மட்டும் இவங்க உற்சாகமாக வரவேற்ற பொழுது, வேகமாக அமல்படுத்தும் பொழுது, அப்போ உங்கள் தகுதி திறமை என்பது
இந்த பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அல்லது அந்த பிள்ளைகளுக்கு கல்வியையும் அரசு வேலையையும் பொதுத்துறை வேலையையும் நிராகரிக்கணும் என்பதற்காக சொன்னாங்களே ஒழிய உண்மையிலேயே தகுதி தேர்வு மீது ஆசையெல்லாம் வச்சு அல்ல. இப்ப இன்னொரு வகையான இவங்களுக்கு வசதியான இடஒதுக்கீடு என்ற உடனே வேகமாக அதை வரவேற்றிருக்காங்களே. அப்ப தகுதி திறமை பற்றி ஓராளும் மூச்சு விடலையே, நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டாங்களே. இதெல்லாம் பம்மாத்து. இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு தேவையான சமூக செயல்பாடு, அதற்கு ஒரு நியாயம் இருக்கு, ஒரு வரலாற்று நியாயம் இருக்கு, சமூக நீதி இருக்கு. ஏற்கனவே நடந்த அநீதியினுடைய தொடர்ச்சி சமூகத்திலே வெளிப்படுகிற காரணத்தினால் இந்த இடஒதுக்கீடு என்பதை அமல்படுத்த வேண்டியிருக்கிறது. சரிங்க, இது எவ்வளவு காலம் தொடரும்? எவ்வளவு காலம் இந்த அநீதி இருக்கிறதோ, சாதியம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் தொடரும். ரொம்ப பேர் அதான் கேட்பாங்க, நீங்க பாருங்க இந்த இடஒதுக்கீடு வந்ததுனால பள்ளிக்கூடத்தில் நுழையும் பொழுது சர்டிபிகேட்ல எழுதும் போது இந்த மாதிரி சாதியை சொல்ல வேண்டியிருக்குங்க. அப்போ மட்டும் சொல்லாம விட்டோம்னா சாதியை ஒழிச்சு போயிருங்க. நான் உங்களை பார்த்து அதான் கேட்பேன், ஏங்க அப்பா சொல்லாம விட்டா சாதி ஒழிச்சு போங்குதீங்க, ரைட்டு சொல்லாதீங்க. ஆனா கல்யாணம்னு வரும்போது மட்டும் சாதி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? ஸ்கூல் அட்மிஷன் போது பார்க்கக்கூடாதுங்கிறீங்க. அதை விட முக்கியமாக எதில் பார்க்கக்கூடாது? கல்யாணத்தில் பார்க்கக்கூடாது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பதில் பார்க்கக்கூடாது. இந்த பொண்ணு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இவங்க வேற சாதி பொண்ணை கூட எடுப்பாங்க, தங்களுடைய சொந்த சாதி பொண்ணை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொண்ணை வந்து இன்னும் ஒரு உடைமையாக சொத்தாக வீடு நிலம் போல அப்படி பார்க்குற பாவனை தான் இன்னைக்கு இருக்கு. ஆக நீங்கள் முதல்ல சாதிக்குள்ளே திருமணம் என்பதை ஒழிங்க, சாதி ஒழி. அதனால தான் சாதி மறுப்பு காதல், சாதி மறுப்பு திருமணம் என்பது மிக முக்கியமான நகர்வு. இந்த சாதியை ஒழிக்க நம்முடைய வாலிபர் சங்கம் எத்தனைய தீரமிக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறது நான் என்பதை அறிவேன். நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் எப்படி ஒரு மிகப்பெரிய கள போராளியாக இன்றைக்கு தமிழகத்தில் திகழ்வது என்பது திகழ்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இப்படி போராட்டம் பண்ணுறது நாம தான். இந்த ஒரு போராட்டம் நடக்கட்டும், ஆனால் நீங்கள் திருமணத்தில் சாதியை வைத்து சாதியத்தை காப்பாற்றும் பொழுது சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இருக்கத்தான் செய்யும். இது முதல் விஷயம். அடுத்து இது எப்படிங்க இந்த இடஒதுக்கீடு எவ்வளோ காலமாக எப்படி வந்தது, எப்போ இருந்து வந்தது? நான் ஒரு வரலாற்றுக்காக சொன்னேன், ரிக்வேத காலத்திலே இடம் ஒதுக்கீடு ஆயிடுச்சுன்னு. ஆனால் இன்றைய ரிசர்வேஷன் என்பது அன்றைய சென்னை மாகாணத்தில், அது கிட்டத்தட்ட தென்னிந்தியா என்பது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கிற சொல்லாடல், அதுதான் இன்றைக்கு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு. 1854 சென்னை மாகாணத்தினுடைய ரெவன்யூ போர்டு, அதாவது இந்த வருவாய் வாரியம் என்பது தனது துறைக்கு ஆள் எடுக்கும்போது பார்த்தா வெறும் பிராமணர்களாக வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் படிச்சிருக்காங்க பாருங்க சிக்கலை, இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். உயர்சாதி வீட்டு பிள்ளைகளும் கூட வெறும் பிராமணர்களாக வர்றதை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்கிலீஷ்காரங்களுக்கு என்ன, ஒரு சாதிக்காரங்க மட்டுமே வர்றாங்க, அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்களுக்கு தான் படிச்சிருக்காங்க, வேறு யாரும் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை. அப்போ யாராவது மிச்ச ஜாதியில் படித்தவங்க இருந்தால் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க என்று ஒரு சுற்றறிக்கை, ஒரு ஆணையை 1854 சென்னை மாகாண அந்த அரசு, வெள்ளக்கார அரசு தான் போடுது. அது இன்னும் சொல்லப்போனால் 1854 அப்போ கிழக்கிந்திய கம்பெனியை 1858 பிறகு தான் நேரடி பிரிட்டிஷ் ஆட்சி வருது. இப்போ அவங்களே போகிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை சென்னை மாகாணம் ஆதிகாலத்திலிருந்தே ஒரு முன்னெடுப்பை செய்திருக்காங்க. அதற்கு பிறகு 1921 ஒரு வகையான இரட்டை ஆட்சி முறை என்பது வந்துச்சு, அதாவது வெள்ளக்கார ஆட்சி தான் நடக்கும், ஆனால் நம்ம ஆட்களுக்கு சில இலாக்காக்கள் கொடுத்து அதுக்கு மந்திரிகளை நியமிக்கிற ஒரு வகையான ஒரு மாகாண அரசாங்கமும் இருக்கும். அதில் அப்போ வெற்றி பெற்று நீதி கட்சி வந்துச்சு. காங்கிரஸ் போட்டியிடாத பொழுது நீதி கட்சி ஜெயித்து கொண்டு வந்தது. அந்த 1921 வந்த நீதி கட்சி மந்திரி சபை இந்த வருவாய் வாரியம் போட்ட ஆணையை பிராமணர் அல்லாதாரையும் சேர்ப்பதற்கு முயற்சி எடுங்கள் என்று கலெக்டர்களுக்கு அதிகாரிகளுக்கு போட்ட இந்த ஆணையை
பிற துறைகளுக்கும் அது விரிவுபடுத்தியது. ஆனால் கராராக இவங்களுக்கு இவ்வளவு என்கிற அந்த அடிப்படை, அதற்கான அந்த புள்ளி வர கணக்கு இருக்கே, அது 1928 தான் முத்தையா முதலியார் என்பவர் மந்திரியாக இருக்கும் பொழுது தான் வந்தது. நான் எக்ஸாக்ட் புள்ளி வரம் யார் யாருக்கு எப்படி இதெல்லாம் வந்து என்னுடைய நூலில் இருக்குது, தமிழகத்தில் சமூக சீர்திருத்த நூல். ஆகவே நான் நேரம் கருதி அதுக்குள்ளே போகலை. இந்த வரலாறுல சில முக்கியமான சில அடிப்படையான சில சித்தாந்த சிந்தனைகள் அல்லது சில முக்கியமான கொள்கை முடிவுகள் எப்படி எடுக்கப்பட்டன என்பதை தான் நான் பேச போகிறேன். வெறும் புள்ளி உரங்களாக கொடுத்து என்ன பையன், நீங்கள் படிச்சிருவீங்க. அப்போ 1928 தான் என்னுடைய கணிப்பில் இந்த சென்னை மாகாணத்தில், தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த சென்னை மாகாணத்தில் ஒரு உருப்படியான இடஒதுக்கீடு ஃபார்முலா, ஒரு வாய்ப்பாடு என்பது அமுலாக துவங்கியது. ஆக 28 தான், அப்படின்னா ஒரு 100 தான் ஆகிருக்கு. இன்னும் 100 கூட முடியலை. ஏ நீங்கள் ருக்வேத காலத்திலிருந்தே அது உருவானது எப்போ அப்படின்னா அது 4000 முன்பையாக, சில பேர் இன்னும் 1000 சொல்லுவாங்க. சரி, வரலாற்றாளர் 4500 காலம் அப்போ ஆரம்பித்த விவகாரம். உங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வரும், எங்கள் தமிழ்நாட்டில் சங்க காலத்துலையெல்லாம் சாதி இருந்துச்சா இல்லையா, வருணங்கள் இருந்துச்சா இல்லையான்னு கூட நினைப்பீங்க. தொல்காப்பியம் மிக தெளிவாக வருணாசிரம வாழ்வு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லுது. என்னுடைய கணிப்பில் அது சங்க காலத்தின் கடைசி பகுதியில் உருவான இலக்கியம். அதில் ஒவ்வொரு வருணத்துக்கும் என்ன வேலைன்னா அதுலேயும் இடஒதுக்கீடு இருக்குது தொல்காப்பியத்தில். இப்போ உருவாக்கியம் பாருங்கள், வைசிகன் பெருமை வாணிக வாழ்க்கை, அதுனா வைசிகன். இப்போ வைசியர் பற்றி சொன்னேன்ல, ரிக்வேதத்தில் இருக்குன்னு, அந்த வைசியா என்பதை தமிழாக்கம் பண்ணியிருக்கான் நம்மால் வைசிகன், அதே வார்த்தையை போட்டிருக்கான். அது அவனுக்கு வாணிகன் தானா, மிச்சால் அந்த வேலையை செய்யக்கூடாது. அப்போ இது இடஒதுக்கீடா இல்லையா? அது தமிழ்நாட்டுப்படி பார்த்தா கூட சங்க காலத்தினுடைய கடைசி காலத்திலிருந்தே இந்த வருணாசிரமம், சாதியம், மனுவாதம் நடப்புக்கு வந்துருச்சு. 2000 நீங்கள் இந்த மாதிரியான வருண அடிப்படையிலான அந்த இடஒதுக்கீடை, உயர் வருணத்தவருக்கு மட்டும் சலுகை தருகிற இடஒதுக்கீடை வச்சுருந்தீங்க. ஆனால் மித்தவங்களுக்கும் ஓரளவு சலுகை தருகிற இடஒதுக்கீடு வந்தது என்பது 100 முன்னாடி தான். இப்போவே சில பேர் இது எப்போங்க முடியும், அது எப்போ முடியும், இங்கே 2000 மட்டும் அந்த இடஒதுக்கீடை வச்சுருந்தீங்க. முதல் 3 வருணத்தவருக்கு தான் கல்வி, முதல் 3 வருணத்தவருக்கு தான் அரசவையில் இடம்னு. 100 தானே ஆகுது, அதுக்குள்ளே ஏன் பரபரப்புங்க? பிறகு நாம் இப்படி வரலாறுக்குள்ளே போகலாம். 1947 சென்னை மாகாணத்தில், 1946 காங்கிரஸ் அரசு என்பது நடுவில் 37 வந்துருந்துச்சு, 37-39, பிறகு 46 தேர்தல் ஒன்று நடிச்சு அதில் வருது. இந்த 47 அங்கே தான் சுதந்திரம் கிடைக்குது. அந்த ஆண்டில் அந்த முத்தையா முதலியாருடைய ஜிஓ எனப்படுகிற அந்த இடஒதுக்கீட்டு ஆணையை சற்றை மாற்றி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. அது பற்றி விவரமும் கொடுத்தது. இப்போ சிக்கல் பாருங்க, எப்போ வந்துச்சு, எத்தகைய போராட்டம் நடந்துச்சு, 1950 ஜனவரி. அது முதல் புதிய அரசியல் சாசனம், சுதந்திர இந்தியாவுக்கான புதிய அரசியல் சாசனம் இங்கே வருது. பாருங்க, சில நேரங்கள் நல்லா நோக்கில் போடக்கூடிய வார்த்தைகள் கூட எவ்வளவு ஆபத்தை உருவாக்கும்னு. அந்த அரசியல் சாசனத்தில் என்ன எழுதி வச்சாங்கன்னா, ஒரு சரத்தில், இனிமேல் சாதி, மொழி, இன, பாலின அடிப்படையில் கல்வி நிறுவனத்தினுடைய சேர்க்கையில் இந்திய குடிமக்கள் யாருக்கும் எந்த பாகுபாடும் காட்டப்படாது. அப்போ வாசிக்கிறதுக்கு நல்லா தானே இருக்குது. ஆமையா, சாதி அடிப்படையில், மொழியின அடிப்படையில், பாலின அடிப்படையில், மத அடிப்படையிலாம் பாகுபாடு கிடையாதியா? ஆனால் அதற்கு முன்பு இருந்த இந்த இடஒதுக்கீடை இந்த உயர் சாதிக்காரங்க உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. இங்கே பாருங்க, சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது கல்வி நிறுவனத்தில் என்று இப்போ புதிய அரசியல் சாசனம் வந்துருச்சு. ஆனால் இடஒதுக்கீடு என்பது சாதி அடிப்படையில் இருக்குது, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு இருக்குது, அப்புறம் பட்டியல் சாதி மக்களுக்கு இவ்வளவுன்னு இருக்குது. அது அன்றைக்கு வார்த்தைகள் வேணால் இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட மக்கள்னு வார்த்தை இருக்கும், அவங்களுக்குன்னு இருக்குது. இது சாதி அடிப்படையில் இருக்குது, ஆகவே இந்த இடஒதுக்கீடு செல்லாது.
நீதிபதி வாய்ச்சி பார்த்தாரு. அரசியல் சாசன ஆம சாதி அடிப்படையில் கல்லூரி சேர்க்கையில் கூடாது எழுதி வச்சிருக்கீங்களையா? ஆகவே சென்னை மாகாணத்தின் இந்த இடஒதுக்கீடு ஆணை செல்லாதுட்டோம். இது 1950 இந்த விவகாரம் உடனே மிகப்பெரிய போராட்டத்தை தந்தை பெரியார் நடத்தினார். நான் என்னுடைய நூலுக்காக அன்றைய அவர் நடத்திய ஏடுகளை எல்லாம் பார்த்த பொழுது அதில் இந்த போராட்டத்தை பற்றி பிரமாதமாக அவர் சொல்கிறார். ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்துகிறார். அதில் அவர் சொல்கிறார், 1949 திமுக வந்துருச்சு திகாவிலிருந்து. இந்த விவகாரம் பூரா 50 பிற்பகுதியில் நடக்குது போராட்டம். அப்புறம் அந்த மிகப்பெரிய போராட்டம் நடக்குது, மிகப்பெரிய பேரணி நடத்தணும். இந்த பேரணிக்கு எல்லா கட்சிக்காரங்களும் தத்தம் கொடியோடு வந்தாங்க. திராவிட கழகம் தனது கொடியோடு வந்தது, திமுக தனது கொடியோடு வந்தது, கம்யூனிஸ்டுகளும் தங்களது கொடியோடு வந்தார்கள், காங்கிரஸ்காரங்களும் வந்தாங்க கொடி இல்லாமல் அப்படின்னு நைஸாக அவர் சொல்கிறார். ஏன்னா காங்கிரஸ் தான் இப்போ ஆட்சியில் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு இது சிக்கல் ஆயிடுச்சு, சென்னை மாகாணத்தில் இருந்த காங்கிரஸ்காரங்களுக்கும். ஆகவே அரசியல் சாசனத்தை திருத்துக, இடஒதுக்கீட்டுக்கும் இடம் தரும் வகையில் அந்த பிரிவு ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு போராட்டம். அது கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு மிகப்பெரிய கொடூரமான அடக்குமுறை காலம் வளர்ந்துறாங்க. 1948 51 வரைக்கும் அதுக்குள்ளே இந்த 50 கடைசியில் இந்த போராட்டம் நடக்குது. அப்போ அதுலேயும் கம்யூனிஸ்டுகள் கலந்து கொண்டாங்க என்று பெரியார் தன்னுடைய ஏட்டில் பதிவு பண்ணியிருக்கார். ஆக மிகப்பெரிய போராட்டம். அதன் காரணமாக அப்போ நேரு பிரதம மந்திரி அண்ணல் அம்பேத்கர் இப்போவும் சட்ட அமைச்சராக இருக்கார். அதுக்கு அடுத்து சில காலம் சில ஒரு வருஷமோ அல்லது சில மாதங்கள் கழித்து தான் அவர் ராஜினாமா பண்ணுறாரு. அவர் அப்பொழுதும் அவர் சட்ட அமைச்சராக இருக்கார். 1951 துவக்கத்தில் அவர் தான் எழுதிய இந்த அரசியல் சாசனத்தில் திருத்தத்தை கொண்டு வரார். முதல் திருத்தமாக சாதி சொல்லி ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்க்கையை மறுக்கக்கூடாது என்கிற அந்த பிரிவு இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்டவருக்கு சில சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய அந்த முதல் பிரிவு தடையாக இருக்காதுன்னு ஒரு திருத்தத்தை போட்டார். அப்படிதான் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டது. அன்னைக்கு அந்த பத்திரிகையில் தீகா பத்திரிகையில் கொட்டை எழுத்துல அந்த காலத்தில் 8 பத்தி இருக்கும், அதில் போட்டுருந்துச்சு. நான் கண்ணாரா பார்த்துருக்கேன். போடுது, டாக்டர் அம்பேத்கர் எழுச்சிகரமான உரை, திருத்தத்தை முன்மொழிந்து என்று பதிவு செய்கிறான். நான் ஏன் இந்த வரலாறு சொல்கிறேன்னா, அண்ணல் அம்பேத்கர் இயல்பாக தான் பிறந்த சமூகம் மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்டு கிடந்தது, தலித் சமூகம். ஆகவே அவங்களுக்காக அவர் குரல் கொடுத்தார், பல போராட்டங்களை நடத்தினார். ஆனால் அவர் அந்த சமூகத்துக்காக மட்டும் போராடி வரலை. தெரிந்து கொள்ளணும், தமிழர்கள் குறிப்பாக இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடி அவங்களுக்காக தான் எழுதிய தான் வரைவு செய்த அந்த அரசியல் சாசனத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தது அண்ணல் அம்பேத்கர் தான். இதை பிற்படுத்தப்பட்ட மக்கள் மறந்துவிடக்கூடாது, மாறாக நன்றியோடு நினைப்போம். நீ சொல்றது இல்லை அண்ணல் அம்பேத்கர் பற்றி. ஆகவே அப்படித்தான் தோழர்களே நண்பர்களே, 1951 இந்த இடஒதுக்கீடு என்பது பாதுகாக்கப்பட்டது. அதை மட்டும் அன்றைக்கு பாதுகாக்கவில்லை என்றால் மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கும். அந்த பழைய சமூக அநீதி தான் தொடர்ந்துருக்கும். இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் போயிருக்கும். அன்றைக்கு அது சாதிக்கப்பட்டது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். ஆகவே ஒரு வழியாக அது பாதுகாக்கப்பட்டது. பிறகு அவ்வப்பொழுது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக பட்டியல் சாதி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும், அவங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இருக்கணும் அரசு பணியிடங்களிலும் அப்புறம் கல்வியிலையும் இருக்கணுங்கிறது அது அரசியல் சாசனத்தில் இருந்துச்சு. ஆகவே ஒரு அளவுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்தவரையிலையும் மத்தியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது பெரிய வருத்தம் அண்ணல் அம்பேத்கருக்கு. அவங்களுக்கு இடஒதுக்கீடு முதல்ல கொடுக்க விடலை மத்திய அரசு துறையில். அது வெறுமனே ஒரு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் போடலான்னு மட்டும் போட்டு தள்ளி விட்டாங்க. அதையும் போட மறுத்துட்டாங்க. போடலை. தான் ராஜினாமா பண்ணதுக்கு, சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணதுக்கு
ஒரு நான்கு ஐந்து காரணங்களை சொல்லியிருப்பார் அண்ணர். அதில் இது ஒரு காரணம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கமிஷனை இன்னும் வந்து நேரு அரசு அமைக்கலை, அது ஒரு காரணம் எனது ராஜினாமாவுக்கு, தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அது அமைக்கப்படாமல் அந்த அந்த இழுவை எவ்வளோ காலமாக போச்சுங்க, நான் பிறகு வர்றேன். பட் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, 1967 திமுக அரசு உருவான பிறகு, 69 அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் அரசு வந்த பிறகு, 1971 ஒரு புதிய இடஒதுக்கீடு ஆணை பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில், அவனுடைய பரிந்துரையின் அடிப்படையில். அப்படித்தாங்க மிக முக்கியமான சில மாறுதல்கள் என்பது ரொம்ப விரிவான முறையில் ஓரளவு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கக்கூடிய சில அம்சங்கள் என்பது அந்த இடஒதுக்கீட்டு அளவில் என்பது வந்து அந்த விவரங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன். அவ இந்த கமிஷன்கள் அமைக்கப்படுவது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வர்றேன். இந்த பிறகு நான் மண்டல் கமிஷனுக்கு வருவேன். இதுக்கடையில் 1977 எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு, அதனுடைய வரலாறுலாம் பல பேருக்கு தெரியும், தெரியாதவங்க நீங்கள் வந்து நான் எழுதியிருக்கக்கூடிய எம்ஜிஆர் நடிகர் முதல்வரான வரலாறு என்கிற நூலை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு அவருடைய வரலாறு என்ன, எப்படி அவர் முதலமைச்சர் ஆனார் என்பது பற்றியெல்லாம், அது அன்றைய அரசியல் சமூக சூழல்கள், அவருடைய சாதுரியம் இவை பற்றியெல்லாம் நான் அந்த நூலில் விரிவாக எழுதியிருக்கிற தனி கதை. 77 வந்தவர் இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு இருதுருவ அரசியல் ஆகிப்போச்சு. 77 தேர்தல் முடிவில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக, இந்த அதிமுக எதற்காக திமுகவுடைய கோட்பாடுகளை எல்லாம் அப்படியே பின்பற்றணும் என்கிற நினப்பில், தானும் திராவிட இயக்கம் தானும் அண்ணாவினுடைய கட்சி என சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் என்ன பண்ணார்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு மட்டும் ஒரு வருமான வரம்பு ஆண்டுக்கு 9000 ரூபா இருந்துச்சுன்னா, அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்ட்டார். அது உள்ளுக்கு இருக்கணும். அந்த காலத்திலேயே 9000ங்கிறது சின்ன தொகை தான். அந்த தொகையை தூக்கி போட்டு வச்சா என்ன ஆகும்னா, பல பேருக்கு கிடைக்காம போயிடும் இடஒதுக்கீடு. இப்போ அதுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஒரு நியாயமான வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. எங்க இது ஒரு உண்மை தானே, இந்த சமுதாயம் எப்படி சாதி அடிப்படையில் பிளவுபட்டுச்சோ அதே அடிப்படையில் வர்க்க அடிப்படையில் பிளவுபட்டதும் உண்மை. ஒரு சாதிக்குள்ள சாதியத்தன்மையோடு வர்க்கத்தன்மையும் உருவானது உண்மை. உதாரணமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எடுத்துக்கொள்வோம், அதற்குள் அவங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்கிற தன்மை பொதுத்தன்மை இருக்கு, அதே நேரத்தில் ஏழை பணக்காரன் வித்தியாசமும் இருக்கு. அப்படி என்றால் இந்த இடஒதுக்கீடுனுடைய பயன் ஏழைகளுக்கு கிடைத்தா நல்லது அல்லவா, அது பணக்காரர்களுக்கு போய்கொண்டிருக்க கூடாது அல்லவா என்ற ஒரு வாதம். இது ஒரு நல்ல வாதம் அடிப்படையில். ஆனால் உள்ள ஒரு சிக்கல் வந்து என்னன்னா, சரிங்க இப்போ வந்து அப்போ வந்து ஒரு 31% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 31% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கு, அதில் முதல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேயே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுப்போங்க. ஏழை வீட்டு பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு தாயா முதல் இடம் கல்லூரியில் அல்லது அரசு பணியில், சரி கொடுங்க. அவங்களாலேயே அந்த 31% பூர்த்தி பண்ண முடியலன்னா, ஆட்கள் கிடைக்கலனா, அப்போ என்ன செய்வீங்க, பொது போட்டிக்கு மாற்றிடுவோம். அப்போ அந்த பொது போட்டினா யாருக்கு போகும், உயர் ஜாதிக்காரர்களுக்கு போய்டும். அப்போ தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சு, இந்த முதல் 9000 அவங்க ஏற்றுக்கல, அது 12000 ஆக்கணும்னாங்க. அடுத்து மிக முக்கியமான அம்சத்தை அன்றைக்கு சொன்னாங்க, அது என்னன்னா, நீங்கள் முதல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களில் உள்ள ஏழைகளுக்கு கொடுங்க, அவங்கள வச்சே அந்த இடஒதுக்கீட்டு அளவை நிரப்ப முடியவில்லை என்றால் அது பொது போட்டிக்கு போகக்கூடாது, மாறாக அதே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு போட்டோம், அதாவது ஏழைகள் அல்லாதவங்களுக்கு போட்டோம். மொத்தத்தில் அந்த 31% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த அளவு நிரப்பப்படும்
பொது போட்டிக்கு போகக்கூடாது, பொது போட்டிக்கு போனால் உயர்ச்சாதிக்காரங்களுக்கு போகும், வேற இடஒதுக்கீடு மீனிங்லெஸ், அப்போ அளவு குறைஞ்சி போகுது இல்லை. இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்ப இவர் அதெல்லாம் கவலைப்படாம 9,000 ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள ஆளுக்கெல்லாம் கிடையாதுன்ட்டார். பெரிய பிரச்சனை அன்னைக்கு உருவாச்சு. அது 1979 அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த காலம் ஒட்டி. அப்பதான் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது, மக்களவை தேர்தல் வருது. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவை படுதோல்வி அடைந்தது. எம்ஜிஆர் கண்ட மிகப்பெரிய தோல்வி அதுதான். அதுக்கு பிறகுதான் சுதாரிச்சு அவர் என்ன பண்ணார்னா, அந்த 9,000 ரூபா வருமான வரம்பையே எடுத்து விட்டார். எடுத்துட்டு பிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டு அளவை 50% ஆக்கினார். அப்ப அவர் புதிய ஆணையின்படி பிசி மக்களுக்கு 50%, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 18%, பொது போட்டி 32% ஆகினார். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு மட்டும் 68% ஆகுது, பொது போட்டி 32%, இப்படி வந்துச்சு. இப்படித்தான் 50% மேலேயே போச்சு. அது ஒரு நியாயம் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இப்போ உதாரணமாக பிசி மக்களுக்கு 50% கொண்டு வந்தார்ல எம்ஜிஆர், ஏன் காரணம், தமிழ்நாட்டில் பிசி மக்களுடைய எண்ணிக்கை 65% மேலே, இன்னும் சொன்ன போல 70% கூட இருக்கக்கூடும். அது சரியான முறையில் கணக்கீடு என்னைக்கு பண்ணுறது, சாதிவாதியான கணக்கெடுப்பு கூடாது என்று மிகப்பெரிய தத்துவம் ஒன்றை வச்சுக்கிட்டே இருக்கார். ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி, சாதிவாதியாக கணக்கெடுப்பு எடுக்காம விட்டு சாதி ஒழிஞ்சிருமா, இருக்கும் சாதி அதை நீங்கள் கணக்கெடுக்க மாட்டீங்க, வியாதி இருக்குமியா ஆனால் நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம்யா. இது வேலை இன்னைக்கு வரைக்கும் நடக்குது நண்பர்களே. 1989 திமுக ஆட்சியில் இதில் இன்னொரு முக்கியமான மாறுதல் வந்துச்சு. அப்போ தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, பிறகுலாம் உதயமாச்சு, அன்றைக்கு வன்னியர் சங்கம், வன்னியர்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு வேணும்னு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் நடத்தினார். பல பேர் அதில் மாண்டு போனாங்க, ரொம்ப வேதனையான விஷயம். பிறகு திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 50% பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த இடஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்த, வன்னியர்கள் மட்டும் போடலை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் என்று அவங்களுக்கு 20%, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 30%, எஸ்சி மக்களுக்கு 18%, எஸ்டிக்கு என்று தனியாக 1%, பொது பிரிவில் 1% குறைச்சிட்டாங்க, 31% தான். அப்படித்தான் 69% இடஒதுக்கீடு வந்துச்சு. 69% இடஒதுக்கீடு, 31% பொது போட்டி. பொது போட்டின்னா அதில் எல்லா சாதிக்காரங்களும் பங்கெடுக்கலாம், அது உயர் சாதிக்காரங்களுக்கு மட்டுமானது அல்ல. 31% அது 31 எல்லாருக்குமானது, 69 30% பிற்படுத்தப்பட்டவருக்கு, 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு, பட்டியல் சாதியினருக்கு 18%, பட்டியல் பழங்குடியினருக்கு 1% என்று. இதுதான் தமிழ்நாட்டில் 69% வந்த வரலாறு. பிறகு அதையும் ஒழிச்சு கட்ட ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதை வச்சு என்னென்ன வேலையெல்லாம் நடந்துச்சு, நேரம் கருதி அதுக்குள்ளே போகலை. ஏன்னா எப்படியோ அதெல்லாம் சட்ட போராட்டமாக நடத்தி, அந்த வகையில் ஜெயலலிதா அம்மையாரும் கூட அதில் வந்து முழுமையாக, ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் எப்படி தேர்தல் அடி வாங்கினார் என்று. ஆகவே அது ஒரு வகையாக 69% இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு காப்பாற்றி கொண்டு வருகிறது. இதுதாங்க மாநிலத்தில் இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு. இப்போ நான் வந்து மத்திய அரசுக்கு வருகிறேன். இப்போ மத்திய அரசில் என்னாச்சு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்துச்சு, ஏன்னா அரசியல் சாசனம். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடையாது. அது வார்த்தை பேக்வர்ட் கிளாஸஸ், ஆகவே நான் வந்து சொல்லும்போது என்ன வார்த்தை சொல்ல வேண்டியிருக்குன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு கிடையாது. இதுக்கடையில் அப்புறம் அதுங்கிற ஒரு வார்த்தையை போட்டு ஓபிசி என்று, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பார், பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் தான், பிற்படுத்தப்பட்ட சாதியினர் தான், இவங்களுக்கு கிடையாது. இது என்னையா அநியாயமாக இருக்கு. அவங்களுக்கு வேண்டும் என்கிற குரல் விடாமல் ஒலித்து கொண்டிருந்தது. பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு எந்த ஏற்பாடும் பண்ணலை.
பிறகு இன்னொரு கமிஷனை போட்டாங்க. அதுக்கு முன்னாடி சில கமிஷன்லாம் வந்துச்சு, ஆனால் உருப்படியாக எந்த பரிந்துரையும் இல்லை, இடஒதுக்கீடு பரிந்துரையும் இல்லை, இவங்க அமலாக்கவும் இல்லை. பிறகு ஜனதா ஆட்சி வந்த பொழுது தான் மண்டல் கமிஷன் என்பது உருவானது. அந்த மண்டல் கமிஷன் தனது பரிந்துரையை 1989 1980 கொடுக்குது. அதுக்குள்ள ஜனதா ஆட்சி போய் மீண்டும் இந்திரா காந்தி அம்மா வந்துருச்சு. அந்த அம்மா வாங்கி வச்சுக்கிடுச்சு. அதில் தான் மத்திய அரசினுடைய சதவீதம் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற பரிந்துரை இருந்துச்சு. ஏன் 27%? எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 22%, அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மத்தியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்று ஒரு தீர்ப்பு. அது என்ன சொல்லி பிடிச்சி 50% மேலே போகக்கூடாது எல்லா இடஒதுக்கீடு சேர்ந்தனால அந்த 22 போக இவங்களுக்கு 27 தான். ஆகவே 49 தான், 50 உள்ள. ஆனால் அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் 52% பேர் இருக்காங்க சுமார், அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும், ஆனால் வேறு வழி இல்லை, 50% கீழே இருக்கணும் என்கிற காரணத்தினால் நான் 27% பரிந்துரை பண்ணேன். இதை கூட அமல்படுத்தலைங்க. கடைசியில் இன்னொரு ஆட்சி மாற்றம் 1989. அப்போ விபி சிங் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி வருது. அவர் தான் 1990 ஆகஸ்டில் மண்டல் குழுவினுடைய பரிந்துரையை நான் அமுலாக்க போகிறேன்னு அறிவித்தார். ஆகஸ்ட் முதல் வாரத்திலே ஆரம்பித்தார். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் கோட்டையிலிருந்து ஒரு பிரமாதமான உரை நிகழ்த்தினார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு ஏன் அவசியம்? இது ஏதோ அவர் சில பேருக்கு அரசு பதவி என்பதல்ல, மாறாக ஒரு வாக்கியம் சொன்னார், இது அரசு முடிவெடுப்பதில் அந்த அதிகார பீடத்தில் அந்த அதிகார கட்டமைப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடம் தருவது அப்படின்னார். சொன்ன அந்த பிரதம மந்திரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பிறந்தவர் இல்லைங்க, ராஜா வம்சத்தில் பிறந்தவர், ஒரு சமஸ்தானாதிபதி. அதான் நான் கூட எழுதினேன், சூத்திரர்களுக்காக ஒரு அமுலாக்கத்தை செய்து தனது பதவியை இழந்த சத்திரியர் விபி சிங்னு. ஆமாம், இதன் காரணமாகவே பதவி பொறி போச்சு. ஏன்னா அன்றைய கட்டமைப்பு எப்படின்னா, விபி சிங் தலைமையில் ஆட்சி, அது வெளியே இருந்து ஒரு பக்கம் இடதுசாரிகள் ஆதரவு, இன்னொரு பக்கம் பாஜக ஆதரவு. இந்த ரெண்டு பேரும் ஆதரவு தந்தால் தான் யூபிசி அரசு நீடிக்க முடியும். அவருக்கு தெரியும் என்னைக்கு இருந்தாலும் பாஜக கழட்டி விட்டுரும் தன்னை அப்படின்னு. அப்புறம் ஒரு நல்ல காரியம் போகிறது போகிற நல்ல காரியம் பண்ணுவோமியா அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ஆகஸ்ட் மாதம் இதை அறிவித்தார் 90. இப்போ பாஜகவுக்கு சிக்கல் ஆகிப்போச்சு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு, ஆக அதை எதிர்க்கிறோம், கொண்டு வந்ததுனால அவருக்கு தந்த ஆதரவை வாபஸ் பெறுகிறோம் என சொன்னால் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஆதரவு தனக்கு பறிபோய்விடும் என்பதை பாஜக உணர்ந்திருந்துச்சு. என்ன தந்திரம் பண்ணாங்கன்னா, அப்போ அத்வானி தான் அவங்க தலைவர், முக்கியமானவர், வாஜ்பாய் இருக்கார், ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன தந்திரம்னா, அயோத்தி பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. 1990 ஆகஸ்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மண்டல் குழு பரிந்துரை அமுலாக்கம்னு அறிவிக்கிறார் விபி சிங் பிரதமர். செப்டம்பர் மாதம், அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் இவர் ரத யாத்திரை எதை நோக்கி, அயோத்தியை நோக்கி. அதுதான் கடைசியில் 92 மசூதி இடிப்பு 5ஆம் தேதி இன்றைய தினம் அங்கே கோவில், மசூதி இருந்த இடத்திலே கோவில் கட்டுவதற்கான அடிக்கல்லை பிரதமர் மோடி இன்றைக்கு நாட்டி இருக்கிறார். 90 ஆரம்பித்த விஷயம் 30 ஆண்டு காலமாக இதே வச்சு அரசியல் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொடுமை என்னென்னா, இவ்வளவு எதற்காக என்றால், இந்த சமூக நீதி வரக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது, அவ்வளவு வெறித்தனமான எதிர்ப்பு. இப்போ அதான் நம்ம கேட்குறோம், அப்போ பிற்படுத்தப்பட்டவர் இந்துக்கள் இல்லையா? அவங்க உள் மனசில் ஆமாம் இல்லைன்னு தான் சொல்ல, வெளியே சொல்ல மாட்டாங்க. பாபர் மசூதியை இடிக்கவா எல்லா இந்துக்களும் வா, ஆனால் உயர்கல்விக்குள்ளே வரக்கூடாது, அரசு கட்டுமானத்துக்குள்ளே அதிகார கட்டமைப்புக்குள்ளே வரக்கூடாது, இன்னும் கோயிலுக்குள்ளே கூட வரக்கூடாது. மசூதி இடிக்க எல்லா இந்துக்களும் வா,
இந்த கோவில் கட்டுமானத்துல கூட அறக்கட்டளை அமைச்சிருக்காங்க, அதுல ஒரு ஓபிசி கிடையாதுங்க. அது நான் சொல்லல, ஓபிசில இருந்து வந்த பாஜக தலைவர்கள் உமாபாரதியும் கல்யாண் சிங்கும் சொன்னாங்க. நமக்கு என்ன தெரியுதா இல்லை, யாரையா இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க இந்துக்களே வா என சொல்லுவது எவ்வளவு வஞ்சகத்தனமானது. மனுவாதத்தை நிலைநாட்ட இந்து ராஷ்டிரம் என்கிற பெயரில் மனு ராஷ்டிரத்தை உருவாக்க, வருணாசிரமத்தை நிலைநாட்ட இந்த இந்து இந்தும்பாங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை விளக்குவாங்க, எஸ்சி இந்துக்களை விளக்குவாங்க, எஸ்டி இந்துக்களை விளக்குவாங்க. பார்த்தா இவங்க தான் இந்துக்கள் ஆக பெரும்பாலும். அதனால தான் நான் சொன்னேன், இந்துக்களுடைய முதல் எதிரியே பிரதான எதிரியே யாருன்னா இந்த பாஜகவும் அவங்களுடைய குறிப்பிடமாகி ஆர்எஸ்எஸ் தாய். அது எதில் வெளிப்படுது, அவங்களுடைய இடஒதுக்கீடு எதிர்ப்பில் வெளிப்படுது. இப்போ பாருங்க, எதுக்கு நான் பழைய கதையை பேசணும், இப்போ மருத்துவ கல்வியில் மத்திய தொகுப்பில் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு அவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு இல்லை என்று இந்த 3-4 வருஷமா சதி பண்ணி ஒரு 11,000 இடங்களை பறிச்சுட்டாங்களா இல்லையா? 11,000 இடங்கள்ங்க, நான் அதை விட கூடுதலாக கூட இருக்கும் போட்டுருக்கு. அந்த கணக்குகள்லாம் வருது. மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஓபிசி ஊழியர்களுடைய சங்கம் அதனுடைய தலைவர்கள் அந்த விவரங்களை பூரா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு எவ்வளோ பெரிய சட்ட போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தி பாருங்க. இதுலேயும் நாம தான் முன்னெடுப்பு. பல கட்சிகளும், எல்லா கட்சிகளும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் ஒரே ஒரு கட்சி தவிர, பாஜக தவிர, எல்லா கட்சிகளும் இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த தீர்ப்பு இந்த கட்சிகளுக்கு ஆதரவாக வந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ளே வழக்கம் போல் ஒரு இக்கு ஒரு 2 மாதத்துக்குள்ள ஒரு கமிட்டியை போட்டு இப்போ கம்முன்னு இருக்காங்க. இந்துக்கள் தான் இந்துக்கள் தானே சொல்கிறீங்களே, இதே ராமர் கோயில் இதெல்லாம் என்ன பேச்சு பேசுகிறாரு? ஆகா, இந்துக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, இந்துக்களுடைய கனவு நனவாயிடுச்சு. ஏயா ஓபிசி இந்துக்கள் தானே, ஏ இதே பிரதம மந்திரி பேச மாட்டேங்கிறார். இப்போ எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கே தனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்குள்ள வேலையிலும் சொல்லுவாரோ என்று தொலைபேசியில் சொல்கிறாரு. ஐயா இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுங்க ஐயா, அதுவும் எப்படி முக்கியமான தீர்ப்பு, மத்திய தொகுப்பில் அந்தந்த மாநிலத்தில் நீங்கள் இடஒதுக்கீடு அந்த மாநில அளவில் இருக்கணும், இதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அந்த மருத்துவ கவுன்சிலையும் விதி அப்படி தான் இருக்குது. இதையெல்லாம் சுட்டி காமிச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இங்கே பிசி மக்களுக்கு 50% ஒட்டுமொத்தமாக, ஆகவே அங்கே ஓபிசி மக்களுக்கு 50% வேண்டும், சரிதான் அப்படின்ட்டுச்சு. இதில் பாமக நடுவில் குறுக்கு சால் ஓட்டுச்சு, 27% போதும்னு. அவங்கள கேட்டால் நாங்கள் தான் பிரமாதமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சு, ஐயா 50% வாய்ப்பு இருக்கும்போது நீ ஏன் 27% கேட்குற? இந்த உண்மையை போட்டு உடைச்சதுக்காக அவங்களுக்கு ரொம்ப கோபம். மார்க்சிஸ்ட் கட்சி மேலே கோபப்பட்டு என்ன பிரயோஜனம், நீங்கள் தேவையே இல்லாமல் இந்த அநியாயம் பண்ணுறீங்க. ஆகவே 50% தர வேண்டும் மருத்துவ கல்வியில் மத்திய தொகுப்பில் தமிழ்நாட்டு ஓபிசி மக்களுக்கு. இன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆகவே தோழர்களே, இடஒதுக்கீடு ஒன்றினால இந்திய மக்களுடைய அதிலும் ஈவன் சூத்திர பஞ்சம மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும் என்று நாம் சொல்லலை. ஆனால் சமூக ரீதியாக இது ஒரு முக்கியமான கருவி அவருடைய மேம்பாட்டுக்கு. இது முக்கியமான கருவி என்பதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஏன் மனுவாதிகள் இடஒதுக்கீட்டை இவ்வளோ கடுமையாக இருக்கிறான், ஏன் 1990 மண்டலக்குழு அமுலாக்கத்தை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் அப்படி கிளம்பிச்சு, அதனுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் விபி சிங்கை எவ்வளவு கொடூரமாக கடுமையாக தாக்கி எழுதியிருக்காங்க என்பதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அவங்க தான் மாணவர்களை தூண்டிவிட்டு அந்த பெரிய கலவரம், ஒரு சில மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்க வச்சது, தீ குளிக்க வச்சது, எல்லாம் மறந்துட முடியுமா? ஆட்சியவே கவிழ்த்தினது. அப்ப அவங்களுக்கு தெரியுது இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான கருவி, ஒரு முக்கியமான கருவி. அப்படி என்றால் அந்த முக்கியமான கருவியை நாம் ஆதரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து இதில் எத்தனையோ மிக முக்கியமான பொருளாதார செயல்பாடுகள் தேவைதான், ஆனால் இதுவும் தேவை. இந்த ஒன்றை சொல்லி நான் முடிப்பேன். இப்போ பாருங்கள், இதில் பொருளாதார நிலைப்பாட்டுக்கும் இந்த இடஒதுக்கீடு பாதுகாப்புக்கும் இடையிலே
மிக முக்கியமான துல்லியமான உறவு எதில் வெளிப்படுது? பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதில் வெளிப்படுது. மத்திய மாநில அரசு பணியிடங்களை நிறைவேற்றுக என்கிற கோரிக்கையில் வெளிப்படுது. எங்க அந்த இடங்களை நிறைவேற்றின தனங்க இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடங்கள் கிடைக்கும். பொதுத்துறை இருந்தா தானங்க அங்க இதை அமுலாக்க முடியும். பொதுத்துறை இருந்தா தானையா நீ வந்து இடஒதுக்கீடு கேட்ப? பொதுத்துறையே ஒழிச்சு கட்டுறியா? ரயிலையே தனியார் கொடுத்தாச்சு. நான் உண்மையிலேயே ரொம்ப ரசித்தேன். நம்ம ஆளுகள்லாம் ஒரு பழைய மணிவண்ணனுடைய ஒரு வசனத்தை போடுது. அவர் அரசியல்வாதியா வந்து ரயில்வே ஸ்டேஷன் இதில் உட்காந்துக்கிட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு வரமாட்டார், ட்ரெயின் அவருக்காக நிற்கும். இங்கே உங்களுக்காக காத்து கிடக்குதுங்க ட்ரெயின், வாங்க ஏன் பாப்பில். அவர் சொல்லுவார், ஏயா ட்ரெயினுக்காக நான் எவ்வளோ நாள் காத்து கிடந்திருக்கேன், எங்களை போன்றவங்கள கொஞ்சம் இருக்கட்டும் ஏன்பார். அப்புறம் இல்லைங்கய்யா தப்புங்கயான உடனே அவர் சொல்லுவார், இங்கே வா ரொம்ப மிரட்டா நான் ட்ரெயினையே வாங்கி போடுவேன் அப்படின்பாப்பில. உடனே பக்கத்தில் இருக்கிற அதிகாரி சொல்ல, ஐயா ட்ரெயின் நம்ம வாங்க முடியாது அது மத்திய அரசு, டக்குன்னு சொல்லுவார், இங்கே வார் இன்னும் கொஞ்ச நாளில் பாரு அதையும் தனியாருக்கு தருவான், அதை நான் தான் வாங்குவேன் பாப்பில. அதே போல் ஆகிப்போச்சுங்க. இந்த சினிமா வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாரும் போகிறாங்க, ஆகா மணிவண்ணனின் தீர்க்க தரிசனமே தீர்க்க தரிசனம்னு. அப்போ நீங்கள் ரயிலையே தனியார் கொடுத்துட்டீங்கன்னா ரயில்வே நிர்வாகத்தில் எங்கே இடஒதுக்கீடு வரும்? அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலை, பட்டியல் சாதி மக்களின் நிலை, பட்டியல் பழங்குடி மக்களின் நிலை, இப்போ உள்ளதுக்கு ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களை காப்பது என்பதும் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது என்பதும் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவை பந்தத்தையும் நாம் யோசித்து பார்த்து வாலிபர்களாகிய நீங்கள் உங்களுடைய மகத்தான பணிகளையும் போராட்டங்களையும் நான் அறிவேன். இந்த கொரோனா காலத்திலையும் நீங்கள் விடாமல் பல வகையில் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அதே போல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கீங்க. அதே நேரத்தில் ரெண்டு தளத்திலே நீங்கள் பயணப்பட வேண்டியிருக்கு. இந்த கருத்தியல் தளத்தில் இந்த இடஒதுக்கீட்டுடைய அவசியத்தை எடுத்து சொல்லணும். நான் மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சாதி மக்கள் மத்தியில் மட்டும் இடஒதுக்கீட்டை பற்றி பேசி பயனில்லை. உயர் சாதி இளைஞர்கள் மத்தியிலும் அவருடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பும் வகையில் வரலாற்று செய்திகளை சொல்ல வேண்டும். அதேபோல இந்த இணைப்பை புரிந்து கொண்டு நியாயமான மக்கள் ஆதரவு பொருளாதார கொள்கைகளுக்காகவும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் இடஒதுக்கீட்டையும் பாதுகாக்க முடியும். இந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு களம் காண்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.